ஹலோ, வெல்கம் பேக் டு பாவிஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம சாக்லேட் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான ஸ்நாக்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக குயிக்காக சூப்பராக பண்ணி முடிச்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சாக்லேட் குழி பணியாரம் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இங்கே ரெடியாக எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். மைதா வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இது கூட 1 கப் வந்து பால் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மெல்டட் பட்டர் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். இது கூட பவுடர் சுகர் 1/2 கப். கொக்கோ பவுடர் வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். இப்போது பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கோங்க. இது கூட வந்து லெமன் ஜூஸ் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு ஒயர் விஸ்க் எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து இதில் பால் உள்ளே சேர்த்துக்கலாம். பால் வந்து 1 கப் பால் வந்து உள்ளே சேர்த்துட்டு இது கூட நம்ம மெல்டட் பட்டர் எடுத்திருந்தோம்னா அதை உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் கோகோனட் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு நான் பவுடர் சுகர் வந்து 1/2 கப் எடுத்துருக்கலாம். அதை உள்ளே சேர்த்துட்டு கொக்கோ பவுடரும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து மைதா வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இது கூட பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா சலிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து இதை சலிச்சு எடுத்துகிட்டு இது கூட வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாலும் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சுத்தமாக வந்து லம்ஸே இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வந்து ஒரு ஸ்பேச்சுலா இல்லை ஒயர் விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்ஸில் இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் பால் சேர்த்து இந்த கன்சிஸ்டன்ஸில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம டார்க் சாக்லேட் வந்து இது கூட ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து அமுல் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பிராண்ட் சாக்லேட் வேணாலும் எடுத்துக்கலாம். டைரி மில்க் கூட எடுத்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்துட்டு. இதில் வந்து நான் ஒரு 16 பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து அது சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம வந்து பணியாரத்துக்குள்ளே வைக்கிறதுக்கு அப்போ சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இங்கே ரெடியாக எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து குழி பணியார பேன் எடுத்துக்கலாம். இந்த பேனை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். கீ ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து எல்லா குயிலையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு கரண்டி வந்து மாவு எடுத்து நீங்கள் உள்ளே ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு வந்து ஊற்றிடுங்க. இது வந்து நல்லா உப்பி சூப்பராக வரும். எல்லா குயிலையும் இந்த மாதிரி மாவு எடுத்து ஊற்றிட்டு நம்ம டார்க் சாக்லேட் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து இந்த மாதிரி நடுவில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணாலே போதும், அழகாக உள்ளே போயிடும். இப்போ பாருங்கள், நம்மளோட குழி பணியாரம் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 8 மினிட்ஸ் வந்து இது குக் பண்ணி எடுங்க. ரெண்டு சைடும் வந்துட்டு ஒரு 4 மினிட்ஸ் வந்து குக் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், பேக் சைடும் வந்து நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு போடலாம், இல்லை வந்துட்டு ஒரு கம்பி வச்சு திருப்பி விடலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பரட்டி விட்டு ஒரு 4 மினிட்ஸ் வந்து வேக வைக்கலாம். இப்போ வந்து பணியாரம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வெளில எடுத்து வச்சிடலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. நம்ம எடுத்திருக்க பேட்டருக்கு வந்துட்டு 18-20 சாக்லேட் பணியாரம் நம்ம ரெடி பண்ணலாம். இது வந்துட்டு வெளில லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் இங்கே பிளேட்டிங்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இது சாக்லேட்டோடு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பவிஸ் குக்கரிக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட் வித் பவிஸ் குக்கரி ஃபார் மோர் ரெசிபிஸ். பை பை. டேக்